உண்மையை சொல்ல வேண்டியதானே? இத பாருங்க மாமா, உங்க புள்ள மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்காரு. குடிச்சிட்டு வந்திருக்க குடிக்கவே கூடாதுன்ற முழு வைராக்கியத்தோட தான் இருந்தேன். என்னையும் மீறி ஒரு தப்பு நடந்து போச்சுமா. ஒரு பாவி என்ன கூட்டிட்டு போய் குடிக்க வச்சுட்டான். உங்களுக்கு சுயபுத்தி இல்லையா? அது இருந்தா எப்படி எல்லாம் ஏன் நடக்குது? டேய், உப்பு போட்டு தானே திங்கிற, எவ்வளவு வாங்கி கொடுத்தானே, உனக்கு எங்கடா போச்சு புத்தி? அம்மா, அவன் எவனோ இல்லம்மா, என்னோட பழைய ஃப்ரெண்டு. நான் எவ்வளவோ சொன்னமா, கேட்காம என்ன கம்பல் பண்ணி கூட்டிட்டு போய் குடிக்க வச்சிட்டான். படுபா, வசந்த் விட்ற, அம்மா அடிக்கிறார. அம்மா நீ அடிமா, நான் குடிச்சது மட்டும் தப்பில்லம்மா, இன்னொரு பெரிய தப்பும் பண்ணிட்டேன். டேய் வினு, என்னடா சொல்ற? சொல்லு, சொல்லி தொலைடா, சொல்லேடா. சொல்றேன்பா. வசந்த், நீ சொன்ன மாதிரியே பார்ட்டிய பார்த்து அட்வான்ஸ் பண்ணோம், 50,000 கரெக்டா வாங்கிட்டேன். இந்த பாக்கெட்ல தான்டா வச்சிருந்தேன். ஆனா போதையில பணம் எங்கே விழுந்து தொலைஞ்சு. ₹50,000 தொலைஞ்சு போச்சா? வசந்த் என்ன மன்னிச்சிடுறா, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. 50,000 காணும்னு அவர் சொல்றத நீங்க வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப தயாரா இல்ல. வாய் மூடி உள்ள போடு, இல்லன்னா சும்மா இருக்கணும். 50,000 யார் வீட்டு பணம்? நம்ம வீட்டு பணத்தை இவர் குடிச்சு செலவு பண்ணிட்டு வருவாரு, அத பதில் சும்மா இருக்க சொல்றீங்களா? நீ உள்ள போறே இல்லடி. வசந்த் இருடா. கௌரி, இல்லம்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நான் எந்த செலவும் பண்ணல, எல்லா செலவும் என் ஃப்ரெண்டு தான் பண்ணான். உண்மையிலே பணம் தொலைஞ்சு போச்சுமா? நான் இதை நம்ப மாட்டேன். பணத்தை பார்த்ததும் உங்க புத்தி மாறி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க. அதான் 50,000 காலி ஆயிடுச்சு. இல்ல இல்ல கௌரி. வசந்த் இல்லடா, நான் சொல்றத நீயாவது நம்புடா. உண்மையதான்டா சொல்றேன், நான் ஸ்டார் ஹோட்டலுக்கு எல்லாம் போலடா, சாதாரண பாருக்கு தான்டா போனேன். நல்ல விளக்கு கொடுக்குறாரு உங்க அண்ணன். என்னாச்சு இப்ப அழுதா சும்மா விட்டுருவாங்களா?
எங்க பணம் திரும்ப வந்தே ஆகணும். போய் உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க. உங்க புருஷன் செஞ்ச தப்புக்கு நாங்கே நஷ்டப்படணும். டேய் கேக்குறல்ல, பதில் சொல்லுடா. மூஞ்ச எங்க வச்சு பைப்போம் சொல்லுடா. கொஞ்சம் இருமா. அம்மா கௌரி. அப்பா என்னப்பா, அவர் ஆள் கேள்வி கேக்குறா, நீங்களும் பதில் சொல்றீங்க? சும்மாரி வசந்த், தப்பு நம்ம பக்கம் இருக்கு, நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். அம்மா கௌரி, தவறு நடந்து போச்சுமா, வினோ செஞ்சது தப்புதான். ஆனா அந்த பணத்தை மாமனார்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்றது ரொம்ப தப்புமா. இந்த உலகத்துல பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனா உறவுகளை சம்பாதிக்கவே முடியாது. பெரிய உறவு, அந்த மாதிரி உறவு நமக்கு தேவையாங்க. தேவைதாண்டி, இந்த உறவு நமக்கு தேவைதான். உறவை பத்தி என்னடி தெரியும் உனக்கு? நல்லா கேட்டுக்கோ, என் அண்ணன் பணத்தை தொலைச்சது உண்மைதான், நான் நம்புறேன். நீ நம்பு நம்பாம போ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பணம் கொடுத்த வேணா தானே கேட்பான், நான் தானே திருப்பி தரணும். என் அண்ணனுக்காக என் தலையை அடமானம் வச்சாத நான் பணத்தை கொடுப்பண்டி. பணத்தை பத்தி நான் கவலைப்படலடி, எனக்கு அண்ணன் தான் முக்கியம். என்ன நடந்தாலும் சரி, என் அண்ணனை இழக்க நான் தயாரா இல்ல. பணம் நாம சம்பாதிக்கிறது, ஆனா உறவு கடவுள் கொடுக்கறதுடி. எல்லாருக்கும் இந்த குடுப்பனை கடிச்சிடாது. இந்த பாருடி, என்ன நடந்தாலும் சரி, என் அண்ணன் என் கூட தான் இருப்பான். யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் அண்ணனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய், இதெல்லாம் உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்? போடி உள்ள, போடி போடி போடிங்கிறன்ல. கிளம்புங்க, ஒண்ணு இல்லை, நான் பேசிக்கிறேன். ஆமா அப்பாவை கூட்டு போமா, போமா. அண்ணே எல்லா பக்கம் நடக்கிறது தான் அண்ணே, ஏதோ தவறுதெல்லாம் நடந்துருச்சு, விடுங்க நான் பாத்துக்கிறேன், போங்க. சரிண்ணா உள்ளவா. வசந்த், நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன்டா. உண்மையிலே உனக்கு பெரிய மனசுடா, நீ தான்டா எனக்கு அண்ணனா பிறந்திருக்கணும். டே வசந்த், டே என்ன மன்னிச்சிடுறா. இல்ல வசந்த, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். வசந்த என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்றா. நீ இந்த மன்னிப்ப போதில்தான் கேக்குறியா, தெளிவா கேக்குறேன்னு எனக்கு புரியல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு 50 ரூபா வருமானம் வந்தாலே அதை வச்சு 1000 கோட்டை கட்டலாம்னு நான் கனவு காணுவேன். இப்போ 50,000 தொலைஞ்சிருச்சு, இதனால நான் கட்டாத எவ்வளவு கோட்டை இடிஞ்சிருச்சு தெரியுமா? பணத்தோட அருமை எனக்கு தானே தெரியும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் சேர்ந்துற ஒவ்வொரு துளி வேர்வையும் எனக்கு என் ரத்தமா தானே தெரியும். என் ரத்தத்தை வீணாக்கிட்டு என்ன சரி விடுன. 50,000 தானே, அத எப்படியாவது புரட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. என்ன வேணும் நான் பண்ண, உனக்கு டைம் சரியில்லை, அதான் பார்த்துக்கலாண்ணே. அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சாப்பிட்டு போய் போடு. ஆ வா. என்னங்க
என்ன டிஃபன் பண்ணணும் சொல்லுங்க, அப்படியே மதியம் என்ன குழம்புன்னு சொல்லிடுங்க, சேர்த்தே பண்ணிடுறேன். என்னங்க என்னங்க அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன டிஃபன் செய்யறதுன்னு சொல்லுங்க. எதையாவது செய், நான் வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிடணும், அவ்வளோதானே? எதை சாப்பிட்டா என்ன? எங்க இப்படி பேசுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் மேலே எனக்கே வெறுப்பா இருக்கு, வாழவே பிடிக்கல அபிராமி. அப்படிலாம் சொல்லாதீங்க, எந்த சூழ்நிலையிலையும் மனசை தளர விடாதீங்க. இப்போ இப்போ என்னாச்சுன்னு இப்படி குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஆமாம், இப்போ நான் இருக்க நிலைமை ஒரு தொட்டில் குழந்தை மாதிரி தானே. எந்த வீட்லேயும் கடைசி குழந்தைன்றது கவலைனா என்னன்னு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழும். ஆனால் என் கடைசி தங்கச்சி மல்லிகா இந்த குடும்ப கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா பாத்தியா? நினைக்க நினைக்க ரண வேதனையா இருக்கு. ஏங்க, மனுஷ பிறவிங்கிறது பெரிய வரப்பிரசாதம். நடந்ததெல்லாம் மறந்துருங்க, நடக்க போறத நினைங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, எல்லாமே நல்லதா நடக்கும். அபிராமி, அரிஞ்சு வச்ச வரைக்கும் காய்கறி எடுத்துட்டு வா. சரிங்க. நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக என்ன வேற பாத்துக்க தெரியுமா? என்ன வேற பாத்துக்க தெரியுமா? கை கால் வழங்காத ஒரு வயசான அம்மாவுக்கு தீ மூத்திரம் வாரி போட்டிருக்க. அண்ணனுக்கு உடம்பு சரியாம கஷ்டப்படுது, உங்களுக்கு கிடைச்ச வேலை போயிடுச்சு. நம்ம வீட்டு கஷ்டம் தங்காம அம்மா அவங்க தாலி அடக்கி வச்சு மளிகை சாம வாங்கினாங்க. எனக்கு ஃபீஸ் கட்ட கூட வழி இல்லை, அதனால நான் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஐயோ ஐயோ, நான் பெத்த பொண்ணு, நடக்கிறது எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, உங்க யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்லை. உங்க எல்லாருடைய நம்பிக்கையையும் இழந்துட்டேன். நீங்க சுகந்தி கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கல்ல, சுகந்தி கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி காட்டுறேன், நல்லபடியா நடத்தி காட்டுறேன். யாருக்குமே உதவாம நான் எதுக்கு இவங்களுக்கு பாரமா வாழணும்? நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? அண்ணே, அண்ணே, அண்ணே,
அந்த அருவாமனையை எடுத்து எனக்கு கொன்று சுகந்தி கொன்று என்ன அருகாமனையில விழுந்து சாக போறேன் பேசிட்டு இருக்காரு. நான் உயிரோடு இருக்கிறதோட சாகிறதே மேல் சாகிறதே மேல் என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சாகணும், நான் சாக போறேன். எனக்கு விஷத்தை கொடுங்க, நான் செத்து போயிடுறேன். டேய் ஏண்டா முட்டாள் தனமா பேசுற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்லம்மா நான் சாகணும்மா, நான் சாகணும். நாங்கெல்லாம் இருக்கும் போது ஏண்டா இப்படி சொல்ற? நீ எதுக்காக சாகணும்? அம்மா மனுஷனா பிறந்தா அவனால யாருக்காவது சின்ன பிரயோஜனமா இருக்கணும். என்னால யாருக்குமா பிரயோஜனம்? உனக்கு, அபிராமிக்கு, இல்ல என் தங்கச்சிங்களுக்கு, இல்ல எனக்கே பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனமே இல்லாத வாழ்க்கை செத்ததுக்கு சமமா? நான் சாகவும் இல்லாம வாழவும் இல்லாம உங்க எல்லாருக்கும் பெரிய சுமையா இருக்க. நான் செத்துட்டா அட்லீஸ்ட் ஒரு பாரமாவது உங்களுக்கு குறையும் இல்ல. போத நேரத்துடா, ரொம்ப பேசிட்டடா. என்னடா பேசுற? என்னமோ வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு பல கஷ்டத்தை எல்லாம் கடந்து எல்லாத்தையும் சாதிச்சு 100-150 வயசு வரைக்கும் வாழ்ந்தவ வாழ்க்கையை பார்த்து சலிச்சுக்கிறவன் மாதிரி பேசுற. ஏதோ தலையெழுத்து அடிபட்டு இப்படி உடம்பு சரியில்லாம கிடக்குற. இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும்டா. இத கூட பொறுத்துக்க முடியாம இப்படி தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்கேடா. இந்த கஷ்டத்தை கூட தாங்கிக்க முடியாத உன்னை நான் எப்படி என் வயத்துல சம்மந்து பெத்தேன்? அம்மா நீ 1000 சொன்னாலும் நான் வாழ்றது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. நான் சாகிறது அம்மா சரி, அம்மா எனக்கு விஷம் வச்சு கொண்டு கல்யாணம். அவர் சாகட்டும். அபி ஆமாத்தே, அவர் சாகணும்னு நம்ம மேல நம்பிக்கை இல்லாம முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நாம எதுக்காக தடுக்கணும்? அவர் சாகட்டும். அனி என்ன நீ சொல்றீங்க? யாரும் எதுவும் பேசாதீங்க, முதல்ல வெளியே போங்க. சொல்ற பேச்சு கேளு அபிராமி. அவன் தான் பண்றானா? ஐயோ நான் சொல்ற பேச்சு கேளு அபிராமி. அண்ணி